இனிப்பை கொண்டாட வேண்டாம். மிக குறைவாக நல்ல நாட்டு சர்க்கரையோ தேனோ வெல்லமோ குறைந்த அளவில் பயன்படுத்துவோம். உலகத்திலே அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய கூட்டம் நம்ம தான். உலகம் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு 4 கிராம் உப்பு போதுங்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய உப்பு 8 கிராம் ஒரு நாளைக்கு. உலகத்திலே சிறுநீரகம் சின்னதா இருக்குது நமக்கு தான். நெஃப்ரான்கள் அளவு குறைவா இருக்குது நமக்கு தான். ஆனா நாம உப்பு அதிகமா சாப்பிடுறோம். அதனாலதான் உலகத்திலே சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய சிறுநீரக நோய்கள் தமிழகத்தில் கூடிட்டு இந்தியாவில் கூடுது. அப்ப நம்ம உப்பை குறைக்கணும். எப்ப சர்க்கரை வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இப்பொழுது இருந்தே, இன்றிலிருந்து இனிப்பை குறைப்போம், உப்பை குறைப்போம், எண்ணெயில் வதக்கிய எண்ணெயில் பொரித்த உணவுகளை மிகப்பெரிய அளவில் குறைத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உணவுகள் நம்மை சுத்தி சுத்தி இருக்கிறது. நமக்கு இனிப்பு எடுக்கணும்னா நல்ல பழங்கள் எடுப்போம். சிகப்பு கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், எது வேணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, நாவலோ எலுமிச்சியோ நெல்லிக்காயோ, தினசரி ஒரு பழம் எடுத்து விட்டு நம் பணியை துவங்கணுங்கிற ஒரு பண்பை நம்ம வளர்த்து கொள்ளணும். பழங்கள் மிகச்சிறிய அளவில் மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கொள்வோம். இந்த குளிரூட்டப்பட்ட ஒரு உற்சாக பானங்களை எல்லாம் அருந்தக்கூடிய தன்மையை ஒழித்து கட்டணும் நம்ம. இந்த ஃபிசி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரேட்டட் உணவுகளுக்குள்ள நம்ம எந்த இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க, ஒரு கொண்டாட்ட மனபோகம் வளர்னாலே உடனே போய் ஒரு ஃபிசி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸுக்குள்ள போறோம். தயவு செய்து அதுக்குள் சிக்காதீர்கள். பெரிய அளவில் எலும்பில் ஆஸ்டியோபோரோசிஸ் உருவாக்கக்கூடியது அந்த ஃபிசி ட்ரிங்க் தான். ஆரோக்கியமான உணவை ஒவ்வொரு வேளையிலும், அது பரிமாறப்படக்கூடிய உணவா இருந்தாலும் சரி, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவா இருந்தாலும் சரி, உப்பை குறைத்து, இனிப்பை குறைத்து, எண்ணெயை குறைத்து, ஒவ்வொரு உணவும் இயற்கையில் விளைவிக்கப்பட்ட, அதிகம் ரசாயன கலப்பில்லாத நம் மண்ணில், நம் அருகாமையில் நம் விவசாயிகள் விவசாயம் செய்து கொடுக்கக்கூடிய உணவை நாம் அன்றாடம் எடுப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.